Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வெளிவந்த மாஸ்டர் மற்றும் எஸ்எஸ் ராஜமௌலியோட இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவான RRR. இது ரெண்டு திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ, பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர் யார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன் ஆகியோர் நடித்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக January 13, 2021 திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் மாஸ்டர். இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வில்லனா விஜய் சேதுபதி நடிக்கிறார் அப்படின் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு சினிமா ரசிகர்களிடமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மாஸ்டர் திரைப்படத்து மீது. ஆனாலும் மாஸ்டர் திரைப்படம் வந்து கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக ஹாஃப் சீட்ஸ் தான் ஆக்குபைடாக இருந்தது திரையரங்கில். இதனாலே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் கால் ஆகிட்டாங்க. இருந்தாலும் ஹாஃப் சீட் ஆக்குபைடிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துச்சு மாஸ்டர் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 135 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து மொத்தமாக 300 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. ஆனாலும் ஹாஃப் சீட் ஆக்குபைடில் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்கும் சரி, விஜய் சேதுபதிக்கும் சரி, அவங்களோட ஆக்டிங்க்கே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எஸ்எஸ் ராஜமௌலியோட இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர், ராம்சரண், ஆலியா பட், அஜய் தேவகன், ஸ்ரேயா ஆகியோர் நடித்து ஒரு எபிக் பீரியாடிக் ஆக்ஷன் ட்ராமாவாக March 25 திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் RRR. இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூனியர் என்டிஆர், ராம்சரண் இவங்க இரண்டு பேரும் இணைந்து எஸ்எஸ் ராஜமௌலியோட இயக்கத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தெலுங்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக சினிமா ரசிகர்கள் அனைவரிடமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ஒரு பேன் இண்டியா மூவியாக வெளியாகி இந்த திரைப்படம் 550 கோடி பட்ஜெட்டில் முதல் நாளே மிகப்பெரிய வசூல் சாதனையெல்லாம் புரிஞ்சுது. இது வரைக்கும் இந்த திரைப்படம் 750 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குது. இது ஒரு பேன் இண்டியா மூவி அண்ட் திரையரங்குகள் வந்து எல்லாமே ஃபுல் சீட் ஆக்குபைடு. ஸோ இந்த ரெண்டு திரைப்படத்தை பற்றினா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்கள்.